ஹாய், ஹலோ, வணக்கம் மக்கள், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ எல்லாருக்கும் ஒரு குட் ஈவினிங். அண்ட் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சுகர் பேஷண்ட்ஸ், அதாவது டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு வந்துட்டு கோவிட் வந்துச்சுன்னா அவங்க என்னென்னலாம் பண்ணணும், அதுதான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் வந்துட்டு உடனே வரும். ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா? இப்போது கோவிட் வந்துட்டு நிறைய பேருக்கு வருது. ஸோ இதில் மெயினாக நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னா, டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ். ஸோ அவங்களுக்கு கோவிட் வந்துச்சுன்னா அவங்க என்னென்னலாம் பண்ணணும். ஸோ இதை ஏன் நான் சொல்ல வரேன்னா, ரீசெண்டாக என்னோடய ஆஃபீஸில் ஒர்க் பண்ண ஒருத்தர் வந்துட்டு ஒரு டயபெட்டிஸ் பேஷண்ட். ஸோ அவர் கோவிட்லாம் அட்மிட் ஆகியிருந்தார் அண்டு அதை வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் எதுவும் அவர் சொல்லலை. நார்மலாகவே நம்ம மெடிசின்ஸ் வந்துட்டு எடுக்கிறப்போவே நமக்கு வந்துட்டு சுகர் லெவல் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதை வந்து ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு கொஞ்சம் பார்த்துக்கிடுவாங்க. பட் ஆனால் இங்கே அவரும் சொல்லலை, அங்கே ஹாஸ்பிட்டலில் டாக்டரும் யாரும் கேட்கலை. ஸோ ட்ரீட்மெண்ட்லாம் க்யூர் ஆகிடுச்சு, அவர் வீட்டுக்கு வந்துட்டார். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தா சுகர் லெவல் வந்துட்டு 600 இருக்குது. ஸோ இது என்னடான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணுறப்போ இதில் சுகர் லெவல் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. மறுபடியும் வந்துட்டு எல்லாத்தையும் கம்மி பண்ணிட்டாங்க, சுகர் லெவல்லாம் வந்துட்டு ஒரு 350 வரைக்கும் கொண்டு வந்தாங்க. பட் இருந்தும் அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் இறந்துட்டார். ஸோ இந்த முக்கியமான ஒரு காரணம் தான். ஸோ நம்ம கோவிட்னால் பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டல் போகிறோன்னா அந்த ஹாஸ்பிட்டல் போகிற எல்லாருமே வந்துட்டு இறந்துடுறது கிடையாது. மெயினாக அவங்க இறக்குறாங்கன்னா அதுக்கு ஒரு இது ஒரு முக்கியமான ஒரு ரீசன். ஏன்னா நம்ம ஹாஸ்பிட்டல் போனோடனே நம்மளோட சுகர் இருக்குதுன்னு சொல்லணும், நமக்கு ப்ரெஷர் இருக்குது அதை சொல்லணும். ஸோ இதை பற்றி நான் என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தர்கிட்ட பேசியிருந்தேன். என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தர் டாக்டர் தான், லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன் நான். ஸோ அப்போ அவர்கிட்ட பேசியிருந்தப்போ அவர் என்ன சொன்னார்னா, இந்த மாதிரி நிறைய பேர் பேஷண்ட்ஸ் வராங்க, எங்களுக்கு ஒரு நாளைக்கு எத்தனையோ கேசஸ் வருது. ஸோ இருக்கிற எல்லா கேசஸையும் நாங்கள் வந்துட்டு மோஸ்ட்லி நாங்கள் கேட்டுருவோம். பட் நிறைய நேரத்துக்கு அவங்களும் சொல்லணும், நாங்கள் கேட்கலன்னா அவங்களும் சொல்லணும், எனக்கு சுகர் இருக்குது, எனக்கு ப்ரெஷர் இருக்குது. ஸோ அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுப்போம், அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் இன்சுலின் கொடுப்போம். ஸோ அவங்க எதுவுமே சொல்லாத பட்சத்தில் நாங்கள் ரெகுலராக பண்ணுற அந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டை பண்ணிடுவோம். ஸோ இதனால தான் அவங்களுக்கு இந்த மாதிரி சில தவறானது, இந்த மாதிரி சில டெத்துலாம் நடக்குது. ஸோ அதான் ரெண்டு ஸ்டேஜ் இருக்குது. ஒன்று, அவங்களுக்கு கோவிட் க்யூர் ஆகி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஓவர் சுகரால் அவங்களுக்கு இந்த மாதிரி டெத்து நடக்கலாம். அப்படி இல்லைன்னா அங்கே ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கிறப்பவே வந்துட்டு இந்த மாதிரி சுகர் லெவல் ஜாஸ்தியாகி கார்டியாக் அரெஸ்ட் வரலாம். ஸோ எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, வந்துட்டு கோவிட் வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டாலே ஐயோ நம்மளை காப்பாற்ற முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படிலாம் இல்லை, முடிஞ்ச அளவுக்கு டாக்டர்ஸ் வந்துட்டு அவங்களோட ட்ரீட்மெண்ட் வந்துட்டு பெஸ்ட்டாக கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. சம்மர் இந்த மாதிரி சில கேசஸ் வந்துட்டு நடக்கும். ஸோ அது அவங்க நம்ம வந்துட்டு கண்டிப்பாக சொல்லணும் டாக்டர்கிட்ட, எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி அவங்க ட்ரீட்மெண்ட் வந்துட்டு வேறு மாதிரி கொண்டு போவாங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருமே மைண்டில் ஒன்றே ஒன்று நினச்சிக்கோங்க, இந்த கோவிடுங்கிறது க்யூர் பண்ண முடியாத ஒரு நோயே கிடையாது. ஸோ நம்ம ப்ராப்பராக ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் ப்ராப்பராக ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்தால் கண்டிப்பாக க்யூர் பண்ணலாம். ஏன்னா 85 வயசுக்காரங்களே வந்துட்டு கோவிட்னால க்யூர் ஆகிட்டு வராங்க. ஸோ அதனால் பதற்றப்படவே செய்யாதீங்க. ஸோ இப்போ கோவிட் வந்தவங்க வேக்சின் எடுக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாருக்குமே ஓடிக்கிட்டு இருக்குது. எடுக்கலாம், பட் ஆனால் அவங்க வந்துட்டு கோவிட் வந்து க்யூர் ஆகி ஒரு 90 அப்புறம் தான் வேக்சின் எடுக்கணும். நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் கேட்டாலே அவங்களே சொல்லுவாங்க. ஸோ வேக்சினேஷன் பற்றி ஏதாவது டவுட் இருந்துச்சு, அதை நம்ம எப்படி ரிஜிஸ்டர் பண்ணலாம் அப்படிங்கிற உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகத்துக்கு முந்தின வீடியோவில் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோட ஐ கார்டும் இங்கே நான் மேலே போடுறேன், அதை பாருங்கள். நீங்கள் எப்பவும் சொல்கிற மாதிரி தான், வீட்டிலே இருங்க, சேஃபாக இருங்க, எங்கேயும் வெளியே போகாதீங்க. வெளியே போகாத வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஏன்னா கும்பல் கும்பலாக நம்ம வெளியே போகிறப்ப தான் யாருக்கு என்ன கோவிட் இருக்கா இல்லையா நமக்கு எதுவுமே தெரியாது. முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்க முடியாத சூழ்நிலை வெளியே போகிறீங்கன்னா கண்டிப்பாக மாஸ்க் போட்டு போங்க, வீட்டுக்கு வந்தோன்னா கண்டிப்பாக சானிடைஸ் பண்ணிடுங்க. வீட்டிலே இருங்க, பத்திரமா இருங்க. ஓகே, பாய்.